So, good morning students. Today we have passed our video lesson in the second volume, 11th standard letter match, second volume part 1. Exercise 7.1. This is the first question. In some channel, we have to do the same thing. So, that's for the time sharing, now we have to do the same thing. You see the first question. You are given this A and J equal to modulus of this. Here, row is 3 rows and 4 columns. நாலு காலம்ங்கிறப்போ இப்படி நாலு காலம் கொண்டு வந்துருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A11, A12, A13, A14. இதுல கவனமா பார்த்தீங்கன்னா ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோங்கிறப்ப இங்க எல்லாமே 1 1 1 1. கம் டு செகண்ட் ரோ 2 2 2 2. இது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாரு. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, இது திஸ் இஸ் நாட் மீனிங் ஃபார் 21 அல்ல. இது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு அர்த்தம். திஸ் ரெஃபர்ஸ் டு ரோ. இந்த 2 அப்படிங்கிறது ரோ, 1 அப்படிங்கிறது காலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட் இது 2 2 2 2 தான் செகண்ட் ரோ. தேர்ட் ரோக்கு இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இங்கே 3. அதே மாதிரி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் வந்து இது ரெஃபர்ஸ் டு காலம். அப்போ இங்கே 1 1 1. அதே மாதிரி இங்கே 2 2 2, 3 3 3, 4 4 4. இந்த மாதிரி இருக்கு. சப்போஸ் இப்போ இது இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், செகண்ட் ரோட தேர்ட் காலம், செகண்ட் ரோட தேர்ட் காலம். இது வந்து தேர்ட் ரோட செகண்ட் காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ஒன் ஓவர். நான் கம்மிங் டு த க்வெஸ்சன். இப்போ நம்ம ஒவ்வொரு ரோ எலிமெண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு வர போகிறோம். A11, அப்போ ரெண்டு மூணு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் டைரக்டாக அப்படி போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இங்கே போடணும், இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் எடுத்து இந்த இடத்துல போட்டு மல்டிப்ளை பண்ணி மாடுலஸில் மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும். இது வந்து மாடுலஸ், இந்த மாடுலஸில் மைனஸ் வந்துச்சுன்னா அது என்ன மாறிடு, ப்ளஸ்ஸாக மாறிடு. அதுதான் மாடுலஸ்னுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. அடுத்தது இப்போ இங்கே போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இங்கே ஃபர்ஸ்டில் போடுறோம், இந்த செகண்ட் நம்பர் எடுத்து செகண்டில் போடுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே வந்துடும், தென் இந்த செகண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து டைரக்டாகவே அப்படியே போட்டுறேன். இப்போ நம்ம A13 இந்த 1 இங்கே இருக்கிற 3 மல்டிப்ளை பண்ணும். 3 × 1 3, இங்கே 4 இருக்கா, 4 × 3 12. அடுத்து டைப்பிங் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கு இல்லையா, இங்கே வந்து 3 × 1 எடுத்துக்கோ. அடுத்தது இங்கே வந்து இங்கே 4 இருக்கா, அப்போ 4 × 3. இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அங்க, இந்த செகண்ட் நம்பர் எடுத்து இந்த செகண்ட் நம்பர் அங்க. இப்போ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியே பார்த்துக்கலாம். வந்து பார்த்த டைம் சேர்ந்து நான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது 3 × 1, அடுத்தது 4 × 4, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி இது வரைக்கும் நாங்கள் எழுதிடுறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்தது செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோவை எழுத போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரோட எடுத்து அடைஞ்சிடலாம். நம்ம இப்போவே வந்து இதில் இந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்கே பார்த்து எழுதிடலாம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, இந்த இதனுடைய ஆன்சர் என்ன இருக்கு, 1/4 இல்லையா. அடுத்தது வந்து 5/4, அடுத்தது 13/4. நம்ம இப்படி 1/1 எழுதக்கூடாது. நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ரோ. இங்கே பாரு ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துக்கு, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் 1 1 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு ரெஃபர் பண்ணுறப்போ சைன் வந்து இப்படி போகணும், இந்த மாதிரி இப்படி இந்த பொருத்தன்னு நம்ம எழுதிட்டு பண்ணணும். அடுத்தது செகண்ட் ரோ ஃபில் பண்ணிடலாம். இங்கே 2/4, இங்கேயும் 2/4. இதில் வந்து நான் எழுத மறந்துட்டேன், 13/4 9/4 எழுதணும் இல்லையா. ஸோ 9/4 தென் 13/4. ஸோ 2/4 2/4 தென் 6/4 10/4.
நான் கேன்சல் பண்ணல. ஏன்னா இந்த 1/4 நம்ம காமனா வெளிவெடுத்தலாம். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு இப்ப நம்ம வந்து தேர்ட் ரோவ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே ஆக்சுவலி இந்த ஃபோரையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் ஃபோர். இங்கே என்ன இருக்கு? பை ஃபோர். ஸோ 9 - 4 5, 5/4 ஈக்குவல் டு இடத்துல 5/4. அடுத்தது இந்த 3யும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தென் 9, தென் மைனஸ் இங்கே என்ன இருக்கு? 4 இருக்கா? ஸோ 4 - 2 சில கவனமாக பார்த்தீங்கன்னா இது மக்கள் நல்லா சேமாக இருக்கு. 6, 6, 6, 6. ஸோ நம்ம லிமிட்டேட்டாக இங்கே எடுத்து எழுதிடலாம். என்ன எழுதிடலாம்? 9. இங்கேயும் 9 எழுதி இந்த மைனஸை ரெடியாக போட்டு ஜஸ்ட்டு 4th எழுதி சொல்கிறேன். இங்கே 4 - 2 = 8, இங்கே 4 - 3 = 12. அதை பார்க்கவே வேண்டாம். இங்கே 4 - 4 = 16. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி சார் டேபிளாக தான் வரும். 4 - 4 = 8 = 12 - 16 வரும். தென் இந்த இடத்துல பை 4, இந்த பை 4, இந்த இடத்துல பை 4 அப்படின்னு இருக்கு. ஸோ 9 - 3 = 1/4 = 1/4. தென் 19 - 12 ஸோ 7/4. அப்போ அது அப்படியே இருக்கு. இங்கே மாதிரி இல்லையா? ஸோ 7/4. தென் 3/4 இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4. இப்போ இந்த ஆன்சர் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டோம், செகண்ட் ரோ எழுதிட்டோம், அடுத்தது தேர்ட் ரோ. ஸோ 5/4, 1/4, 7/4, தென் 3/4. ஸோ இதில் நம்ம அந்த 1/4 வந்து காமனாக எடுத்துட்டு வி ரைட் ரிமைனிங் 1. இதை வந்து ஆன்சர் தான். இதில் என்ன பண்ணிக்கலாம்? இந்த இது டைம் 1/4 அவுட் சைட். ஸோ ஆன்சர் இஸ் 1, 5. நல்ல கேப் வச்சு எழுதிக்கணும். அங்கே எனக்கு இடம் இல்லை. ஸோ 2, 2, தென் 6, 10, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் 5, 1, 7, 3. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். இது எட்டு ஆன்சர் போகுது. 1/4, 1 - 5, 5 - 1, 9, 6. 3 வந்து 10, 13, 10, 7. இங்கே 3, இங்கே 7ஆ? ஏன் மார்க் எழுதிக்கலாம்? 7. 9 - 12 இங்கே சாரி, இங்கே நான் தப்பாக போட்டேன். இங்கே என்ன வரும்? 3 வரும். இப்போ இதுக்கப்புறம் வந்து 3/4. நான் இங்கே 19 நினைச்சேன். மார்க்லஸ் இருக்கு இல்லையா? மார்க்லஸ்ஸும் நான் 19 நினைச்சேன். இப்போ 19 இங்கே என்ன வரும்? 7 வரும். இங்கே வரும். நான் ஏற்கனவே சொன்னதுல எழுதிட்டேன். ஐ எம் சம்திங் மிஸ்டேக் இன் கால்குலேஷன் வந்து. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே 3, இந்த இடத்துல 7. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து பை மிஸ்டேக் ஆஃபீஸில் இந்த 19 நினச்சி நான் சப்ராய்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதனுடைய அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.